கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதியில் இந்தியா கூட்டணி செயல் வீரர்கள் ஆலோசனைக் கூட்டம் கலைஞர் திடலில் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி வடக்கு மாவட்ட செயலாளர் உதயசூரியன் எம்எல்ஏ தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் வசந்தம் கார்த்திகேயன் எம்எல்ஏ, எஸ் ஆர் சிவலிங்கம் முன்னிலை வகித்தார். இந்த செயல் வீரர்கள் கூட்டத்தில் பொதுப்பணிகள் மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் ஏ வ வேலு கலந்து கொண்டு கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் மலையரசனை அறிமுகம் செய்து வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர், மோடி ஆட்சிக்கு வந்த பின் அத்தியாவசிய பொருட்களின் விலை ஏற்றத்தின் புள்ளி விவர பட்டியல் குறித்து விளக்கி பேசினார். பத்தாண்டு காலத்தில் நடத்திய ஆட்சி டெய்லர்லயே எங்க நிலைமை என்ன தெரியுமா? 2014 திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸ் பேர் இயக்கம் இணைந்து ஆட்சி நடத்திய பொழுது அன்னைக்கு அரிசியினுடைய விலை 29 ரூபாய். நீ மார்க்கெட்ல போய் கேளு, 60 ரூபாய் இன்றைக்கு அரிசியினுடைய விலை. தோரம்பருப்புடைய விலை 80 ரூபாய். ஆனா இன்னைக்கு போய் கள்ளக்குறிச்சி மார்க்கெட்ல கேளுங்க, 180 ரூபாய். சமையல் எண்ணெய் அன்றைக்கு ஆட்சியில் பொழுது நாம் 60 ரூபாய், இன்றைக்கு 105 ரூபாய். பெட்ரோல் விலை 62 ரூபாய் இருந்தது, இன்றைக்கு 102 ரூபாய் விற்று கொண்டிருக்கிறது. அன்றைக்கு கேசினுடைய விலை 400 ரூபாய் இருந்தது, இன்றைக்கு கேசினுடைய விலை என்ன என்று சொன்னால் 870 ஆகி இருக்கிறது. எனவேதான் எங்களுக்கு போதும் ட்ரெய்லர், உங்களுடைய முழு படத்தையும் இனி பார்க்க தமிழ்நாட்டு மக்கள் தயாராக இல்லை. இந்நிகழ்ச்சியில் இந்தியா கூட்டணியின் இந்திய தேசிய காங்கிரஸ் மாவட்ட தலைவர் ஜெய கணேஷ், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் மதியழகன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாவட்ட செயலாளர் ஜெய்சங்கர், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாவட்ட செயலாளர் ராமசாமி மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளின் அனைத்து பிரிவு நிர்வாகிகள் தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனா்.